இந்தியாவிற்கு மிக அண்மையிலே தனது மூலோபாய நகரை அமைத்து வரும் சீனா. இது தொடர்பான விடயங்களை இன்றைய ஆய்வில் விரிவாக பார்ப்போம். இந்தியாவின் அயல் நாடான இலங்கையின் தலைநகரில் சீனா மிகப்பெரும் நகரம் ஒன்றினை அமைத்து வருகிறது. இந்த திட்டத்திற்கான செலவு தொகை 1.4 பில்லியன் டாலர்களாக உள்ளதோடு இது சீனாவின் பட்டுப்பாதை திட்டத்தில் ஒரு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு போர்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் இந்த வர்த்தக நகரம் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் நீண்டு செல்வதுடன் கடலில் இருந்து மண்ணை அகழ்ந்து இதற்கான தரையமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இந்த திட்டம் முதல் இலங்கை ஜனாதிபதியாக மகிந்த ராஜபக்ஷ இருந்த காலத்தில் 2004 அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகின் பாரிய நிதி மையங்களின் கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு நகரம் ஒன்றினை உருவாக்கும் திட்டம் மகிந்த ராஜபக்ஷவினால் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பல முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்ட போதும் எதுவும் வெற்றியளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் 2014 சீனா இந்த திட்டத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கியது. சீன அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் 2 நிறுவனங்கள் மகிந்த ராஜபக்ஷவின் திட்டத்தில் செயல்முறை கொடுப்பதற்கு முன்மொழிவுகளை முன்வைத்தன. இந்த முன்மொழிவு திட்டத்தில் கடல் பரப்பில் உள்ள நிலத்தை அகழ்தல், அடிப்படை தளங்களை அமைத்தல், வீதிகளுக்கு வலைமைப்புகளை இணைத்தல், வசதிகள் சேவைகளை வழங்குதல் போன்ற அனைத்துமே சீன நிறுவனங்களின் பொறுப்பில் வரையறுக்கப்பட்டது. இதனால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி இந்த திட்டம் இலங்கை அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சீன கூட்டு நிறுவனம் 269 ஹெக்டேர் நிலப்பரப்பினை மேம்படுத்துவதற்காக 1.4 பில்லியன் மூல வழங்கியுள்ளது. இதில் 125 ஹெக்டேர் நிலம் இலங்கை அரசிற்கு சொந்தமாக உள்ளதோடு 88 ஹெக்டேர் நிலம் இலங்கை அரசினால் சீனாவிற்கு 99 வருட காலத்திற்கு முன்பு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலமாகும். இதற்கு மேலதிகமாக 20 ஹெக்டேர் நிலப்பரப்பின் மீது சீனாவிற்கு திறந்த உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக கூறும் போது சீனாவின் பணம் மற்றும் அபிவிருத்திக்கு பதிலாக இலங்கை அதன் நிலங்களை சீனாவுக்கு விற்றுள்ளது என்றே கூற முடியும். 2014 சீன ஜனாதிபதி நேரடியாக கொழும்புக்கு சென்று இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் இது தொடர்பாக பல தரப்பிலும் விமர்சனங்கள் எழ வைத்தன. இலங்கை எதற்காக சீனாவிற்கு நிலங்களை வழங்க வேண்டும் எனும் கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கு முன்னரே இலங்கை சீனாவிடம் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் ஒளிவில துறைமுகங்களை அமைப்பதற்காக பல கோடி ரூபாய்களை கடனாக வாங்கியிருந்தது. இவற்றுக்கெல்லாம் காரணமாக இலங்கை துறைமுக பொறுப்பதிகாரி கூறிய விளக்கம், இந்த நிலங்களை வழங்குவதன் மூலம் நமக்கு அதிகூடிய நிதி லாபம் கிடைக்கும் என்பதால் அந்த நிதி லாபத்தின் மூலம் ஏனைய கடன்களை அடைக்க முடியும் என்பதாக கூறியிருந்தார். அடுத்த வருடம் மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி மாறியதும் அடுத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தார். 2019 ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சிக்கு மீண்டும் வந்ததும் இந்த திட்டத்தை மீண்டும் அமுலாக்க முன்வந்தனர். இலங்கை மக்களே இந்த திட்டத்திற்கு முழுமையாக எதிர்ப்பை தெரிவித்தனர். இது தொடர்பில் இலங்கை மக்களது கரிசனை பல கோணங்களில் விரிவாக தொடங்கியது. முதலாவது சமூக கலாச்சார விடயங்கள், அதாவது அதிகூடிய வசதிகளும் சலுகைகளும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு வழங்கப்படும் போது சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும் என்பது. இரண்டாவதாக சுற்றுச்சூழல் சார் பிரச்சனைகள். நிபுணர்களின் கருத்துப்படி இந்த திட்டம் நிச்சயமாக கடல்சார் உயிரினங்களையும் கடல் சுற்றுச்சூழலையும் பாதிப்பதாக இருக்கும். கடலில் இருந்து மண் அகழப்படும் போது கரையோரங்களில் மண்ணரிப்பு அதிகரிக்கும். அது மட்டுமின்றி கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க இடங்கள் அழிக்கப்படுவதால் அவற்றின் தொகை குறைவடையும். மூன்றாவது முக்கியமான பிரச்சனை இலங்கையின் இறையாண்மை பற்றியது. அண்மையில் இலங்கை துறைமுக நகரம் தொடர்பான புதிய மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா மூலம் துறைமுக நகரத்திற்குள் எந்த ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கையும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பிரத்யேக குழுவினால் மேற்கொள்ள முடியும் என்பது. இதில் வணிகங்களுக்கு அனுமதி வழங்குவது முதல் காணிகளை விற்பனை செய்து கொள்வனவு செய்வது வரை அனைத்து செயற்பாடுகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவில் சீன அதிகாரிகளும் உள்ளடங்கப்படுகின்றனர். எனவே இதற்கான சட்ட திட்டங்கள் யாவும் இலங்கையின் அரசியல் யாப்பிற்கு புறம்பானதாக இருக்கும் என்பதாலும் இலங்கை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் யாரும் இந்த குழுவில் இருக்க போவதில்லை என்பதாலும் இலங்கை மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தீர்மானத்திற்கு எதிராக காணப்படுகின்றனர். இதற்கு பல முக்கிய பிரமுகர்கள் தமது விமர்சனத்தை தெரிவித்துள்ளதுடன் நாட்டின் உச்சநீதிமன்றத்தில்
வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நிலை இவ்வாறானதாக இருக்க இந்தியாவிற்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன? இந்தியாவின் 70% கொள்கலன் கப்பல்கள் இலங்கையின் இந்த பகுதியின் ஊடாகவே பயணிக்கின்றன. இந்த திட்டம் பூரணமடையும் போது சீனாவின் கப்பல்கள் இந்த பிரதேசத்தில் நடமாடுவது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக காணப்படும். இந்த வருட ஏப்ரல் மாதத்தில் ரசாயன பதார்த்தங்களை தங்கியிருந்த சீன கப்பல் ஒன்று அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதனுள் காணப்பட்ட பதார்த்தங்கள் கதிர்வீச்சு பொருட்கள் என்பது தெரியப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் சீனாவின் நோக்கம் தெளிவாக புலனாகிறது. சீனா இந்து சமுத்திர பிரதேசத்தில் தனது மூலோபாய நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கான ஒரு தளமாகவே இந்த போர்ட் சிட்டியை கருதுகிறது. மேலும் இந்தியாவினை உளவு பார்ப்பதற்கு இது வசதியாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்து சமுத்திர பிரதேசத்தில் இந்தியாவின் ஆதிக்கம் இதனால் பெருமளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.